மையப்பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. 60 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த பேருந்து நிலையத்தின் அருகே மருத்துவமனைகளும் ஹோட்டல்களும் செயல்பட்டு வந்ததால் பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. நாமக்கல் மாவட்ட தலைநகரமாகவும் மாநகராட்சியாகவும் வளர்ச்சி அடைந்ததால் நகரில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே முதலைப்பட்டியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் 51 பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள 51 கடைகளில் தற்போது 30 கடைகள் மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. ஏலம் எடுத்த வியாபாரிகளும் கடைகளை திறக்காத நிலையில் கடந்த 10ஆம் தேதி முதல் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் வெறும் 5 பெட்டி கடைகள் மட்டுமே செயல்பட்டு வருவதால் பயணிகளும் போக்குவரத்து ஊழியர்களும் உணவும் குடிநீரும் கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெளியூருக்கு செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் தேசிய நெடுஞ்சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்கின்றன. இதனால் உள்ளூர் மக்கள் பழைய பேருந்து நிலையம் வரை ஒரு பேருந்தில் சென்று அங்கிருந்து மற்றொரு பேருந்து பிடித்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாள்களுக்கு முன்பு பெய்த கனமழையினால் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியது. நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருமாறு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் பிரதாப்.